फ्रेंड्स वेलकम टू साची समियल नाम इनको पाक रेसिपी रोम टेस्टान चव चवल पाकपोल वीडियो मिक्सि जार और चिल अल्वकेंटीसा कट पड़ी वजटरल अतर अरे स्पून जीरकम और मूणु पचमि कट पड़ी वजटरल अतान अल्व उपलब्ध नईसा अरेकाम ओंडा अंदमि अरे करेक्टा பாருங்க இந்த மாதிரி இருக்குற அளவு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ இத ஓரமா வச்சிட்டு நம்ம பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திரலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதல ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கடுகு பெரிய ஸ்பூன்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அதே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு அடுத்து ஒரு ரெண்டு மிளகாய் வத்தல் கடலை பருப்பு உளுந்த பருப்பு ஏன் அதிகமா போடுறோனா பொரியலோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்ல செவந்து வந்த பிறகு இதல ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் அதை இதல போடலாம் அடுத்து அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதல போட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இது ஒரு 1 நிமிஷத்துக்குட்ட நல்லா வதக்கி விட்ட பிறகு இதல ஒரு 2 3 பல் பூண்டு எடுத்து இது மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப சின்ன சைஸ் பூண்டா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க லைட்டா இடிச்சு போட்டுக்கோங்க சூப்பரா இருக்கும் இப்போ இந்த பூண்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு இது நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை மட்டும் போனா போதும் கலர் எல்லாம் மாற தேவையில்லை பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய சைஸ் சவுச்சவ் எடுத்து மேல உள்ள தொலி எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதல போட்டுறலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தோட இந்த சவுச்சவ் நல்லா mix ஆகுற மாதிரி கிளறி விட்டு கறலாம் எண்ணெயிலே போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விடுங்க அப்பதான் அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடு நமக்கு பொரியல் நல்ல டேஸ்ட்ல இருக்கும் இப்போ பாருங்க இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதல தண்ணி எதுமே ஊத்தி நீங்க வேக வைக்க வேண்டாம் ஏனா இது நீர்க்காய் அப்படின்றனால இதலயே தண்ணி இருக்கும் அதுவே நமக்கு போதுமான அளவுல இருக்கும் அதனால நல்ல சிம்ல வச்சு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் மூடி வச்சறலாம் இது நல்ல வெந்து வரட்டும் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இது சூப்பரா நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா தேங்காய் துருவல் அதை எடுத்து இதல போட்டு நல்லா mix பண்ணி ஊற்றலாம் தேங்காய் துருவல் ரெடி பண்ணும்போது அதுல உப்பு சேர்த்திருக்கேன் அந்த உப்பு பத்தல அப்படி நினைக்கிறவங்க காய் நல்லா வெந்த பிறகு நீங்க உப்பு சேர்த்துக்கறலாம் முன்னாடியே சேத்தீங்கன்னா காய் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால காய் வெந்த பிறகு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நான் ரெடி பண்ண தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா mix பண்ணி விட்டாச்சு நமக்கு சூப்பரான சௌச்சோ பொரியல் ரெடி ஆயிருச்சு கடைசியா இதல ஒரு 1 கொத்து அளவு கொத்தமல்லி இலை எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதல போட்டு நல்லா mix பண்ணி ஊற்றலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு சௌச்சவ் பொரியல் ரெடி ஆயிச்சு இந்த மாதிரி பொரியல் பண்ணி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அடிக்கடி கேட்பாங்க உங்க வீட்ல உள்ளவங்க இந்த சௌச்சவ் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க thanks for watching